ஓட்டமற்ற பந்துகள் தொடர்பில் அதிகமான கவனங்களை கடந்த 9 மாதங்களாக செலுத்தி வருகின்றோம். ஒரு இடத்திலிருந்து பவுண்டரிகளை பெற்றுக் கொள்வது இலகுவான விடயம். எனினும் கடினமான பந்து ஒன்றை அதன் திசையை மாற்றி ஓட்டங்களை பெறுவது துடுப்பாட்டத்தில் ஒரு கலையாகும். இதற்கான அதிகமான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அத்துடன் துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளோம். எனவே ஓட்டமற்ற பந்துகள் தொடர்பில் சிந்தித்து அதற்கான பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த இந்த விடயத்தில் முன்னேற்றங்கள் உள்ளன. இதற்கான நடவடிக்கைகள் தொடர்கின்றன. இது தொடர்பான உடனடி தீர்வுக்கு இது ஒரு மாயாஜாலம் அல்ல. பிரச்சினை கண்டறியப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாம் மறைமுகமாக துடுப்பாட்ட வரிசை தொடர்பில் செயற்பட்டு வருகின்றோம். இதில் சில துடுப்பாட்ட வீரர்களின் பணிகள் மாற்றப்பட்டுள்ளன. பயிற்சி போட்டியில் நாம் நினைத்த அனைத்து விடயங்களும் சாதகமாகி வருகின்றது. துடுப்பாட்ட வீரர்கள் ஒவ்வொருவருக்குமான பணிகள் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே T20 உலக கிண்ணத்துக்கு செல்வதற்கு முன்னர் இதனை பயிற்சி செய்வதற்கு எமக்கு 4 பயிற்சி போட்டிகள் உள்ளன. துடுப்பாட்டத்தில் சில முன்னேற்றங்கள் உள்ளன. குறிப்பாக 2 துடுப்பாட்ட இடங்கள் அற்புதமாகியுள்ளன. குறித்த இடங்கள் தொடர்ந்தும் எதிர்வரும் காலங்களில் சிறந்த முறையில் செயல்படும் என எதிர்பார்க்கின்றேன். கமிந்து மெண்டிஸ் எமது அணிக்கு தேவையான ஒரு வீரர். நாம் அணியில் 2 பந்து வீச்சாளர்கள், 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் தசுன் ஷானக்க மற்றும் சாமிக்க கருணாரத்ன ஆகியோருடன் விளையாடும் போது முதல் இலக்க துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவர் பந்து வீசக்கூடியவர் என்பது மிகச்சிறந்த விடயம். கமிந்து மெண்டிஸுடன் தனஞ்சயடி சில்வாவுக்கும் இந்த பணியை செய்வதற்கு முடியும். அதே நேரம் அசலங்கவுக்கும் பந்து வீச முடியும். எனவே நாம் இவ்வாறான அணியை கட்டமைத்தாலும் எந்த வகையான போட்டிகளில் விளையாடினாலும் முதல் இலக்க துடுப்பாட்ட வீரர்களுக்கு 1-2 ஓவர்களை வீச முடிந்தால் அணியை சிறந்த இடத்துக்கு அழைத்துச் செல்ல முடியும். விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு இன்றே ThePapare.com-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.